ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் நிதீஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியஸான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன சீரியஸான டாபிக் பார்த்தீங்கன்னா, ரேசிசம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ரேசிசம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் கூட சொல்லலாம், அதுக்கப்புறம் என்ன வேறின்னு சொல்லலாம். கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதான் வந்துட்டு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். இனவெறி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளையாக இருக்கிறவங்க வந்துட்டு கருப்பாக இருக்கிறவங்களை மதிக்க மாட்டாங்களே, அதான் வந்து இனவெறி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த ரேசிசம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் வந்துட்டு அடங்கிடும். ஓகே, இன்றைக்கி ஏன் அதை நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 weeks முன்னாடி நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா, நார்த்தெலாம் வந்து நடந்தனால இதை வந்து நிறையா மீடியா கவர் பண்ணல, யாருக்குமே வந்துட்டு தெரியறதுக்கே வாய்ப்பு இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது லொக்கேஷன் கூட, இந்த இன்சிடெண்ட் வந்துட்டு எந்த இடத்துல நடந்தது கூட வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியல. இன்னும் வந்துட்டு எக்ஸாக்டாக வந்துட்டு இங்கே தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்துட்டு, அதாவது மேற்ஜாதி பொண்ணு வந்துட்டு கீழ்ஜாதி பையனை வந்துட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இது மேரேஜ் பண்ணலாம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேற்ஜாதி பொண்ணோட ஃபேமிலி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனோட டோட்டல் ஃபேமிலியே வந்துட்டு கொண்டுட்டாங்க. இதை பற்றி நான் பேச போகிறோம். ஓகே, இது வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த இன்சிடென்ட் பார்த்து பேச போகிறதுல, இந்த ரேசிசம் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்ம வந்து இது நம்ம ஸ்டாப் பண்ண முடியுமா, நம்ம யங்ஸ்டர்னால வந்துட்டு இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, இந்த ரேசிசம் வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேமிலி கூட தான், அதாவது ரைட். ஏன்னா ஃபேமிலி கூட தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போது நம்மளுக்கு வந்துட்டு யார் வந்துட்டு எடுத்துக்காட்டாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம பேரண்ட்ஸ் தான் கண்டிப்பாக எடுத்துக்காட்டாக இருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் நம்ம நடப்போம், ரைட். அதே மாதிரி நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டு அவங்க நடந்து வந்துட்டு இன்ன வரைக்குமே வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்படி தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க இப்போ நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு மேல் ஜாதி, மற்றவங்களாம் வந்துட்டு கீழ் ஜாதி, அவங்கள வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு அளவு டச் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டு வந்திருப்பாங்க. இப்போ நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் மேல் ஜாதி, மற்றவங்களே கீழ் ஜாதி, அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு அவங்க கூட லைட்டாக தான் டச் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்தி வந்துட்டு இருப்பாங்க. நம்ம இதனால என்ன சொல்ல வரோம்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயத்த வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் ஒன்று நம்மளோட மனசுக்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். இப்போது மேற்ஜாதி கீழ்ஜாதிங்கிறது வந்துட்டு அவங்களோட அந்த என்ன சொல்கிறது, கேஸ்ட்டு தான் தேவை, அவங்களும் மனுஷன்தான், நம்மளும் மனுஷன்தான், ரைட். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது வந்துட்டு நிறைய சினிமாவில் கூட சொல்லியிருப்பாங்க, ஒரு சினிமேட்டிக்காக தான் இருக்கும். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு உலகத்தில் வந்துட்டு மனுஷங்களாக மட்டும்தான் இருக்காங்க, மனுஷ ஜாதி மட்டும்தான் இருக்காங்க, மேற்ஜாதி கீழ்ஜாதி அப்படின்லாம் வந்துட்டு எந்த ஜாதியுமே கிடையாது. ஓகே, இப்போது நான் சொல்கிற எக்ஸாம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ட்ரைனேஜ் வந்துட்டு அடைச்சிருக்கு. ஓகே, நம்ம வந்துட்டு இறங்கி வேலை செய்ய மாட்டோம். ஓகே, ரைட்டா. அதே மாதிரி நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அவங்களும் வந்து வேலை செய்ய போகிறது இல்லை, ஏன்னா அது ஒரு ட்ரைனேஜ். நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாம் வந்துட்டு அதுக்குள்ளே தான் போடுவோம், அதை வந்து நம்ம யாருமே வந்து தொட மாட்டோம். ஆனால் அதுவே வந்துட்டு ஒரு கீழ்ஜாதியை வந்துட்டு தான் நம்ம கூப்பிட்டு வந்துட்டு ரிப்பேர் பண்ணுறோம். அந்த ட்ரைனேஜை, அவங்களோட உழைப்பு, அவங்களோட வேர்வை, அவங்களோட கஷ்டத்தை எல்லாம் நம்ம வந்துட்டு சுரண்டிக்கிறோமே தவிர அவங்க மட்டுமே வேண்டாமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவங்களோட வேர்வை சிந்துறாங்க, உழைக்கிறாங்க, நம்ம காசு கொடுக்குறதா ரைட், காசு கொடுக்குறோம் ரைட், ஆனால் அவங்களோட வேர்வை சிந்துறாங்க, உழைக்கிறாங்க, நம்மளுக்காக தான் உழைக்கிறாங்க, ரைட். அவங்க வந்துட்டு அவங்களுக்காக ஒன்றும் உழைக்க போகிறதில்ல, நம்ம வந்துட்டு அந்த இடத்துல சுத்தமாக இருக்கணும், நம்மளுக்கு வந்துட்டு எந்த நோயும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு நம்ம க்ளீன் பண்ண வைக்கிறோம். அவங்க க்ளீன் பண்ணுறாங்க, எந்த ஒரு பூச்சை நாசம் படாமல் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இறங்கி க்ளீன் பண்ணுறாங்க, ட்ரைனேஜ்குள்ளே இறங்கி க்ளீன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு கூட நம்ம காசு கொடுக்க மாட்டோம். என்னமோ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஜோம்பிஸ் மாதிரி நினச்சிட்டு நம்ம வந்துட்டு வெளியே வச்சு காசு கொடுப்போம். இது வந்துட்டு என்னோடய சரௌண்டிங்ஸில் வந்து நடந்திருக்கு, நிறையா பேர் நான் வந்து என்ன சொல்கிறது, என்னோடய சரௌண்டிங்ஸ் சுற்றி நான் நிறையா டைம் நான் பார்த்துருக்கேன். அதுக்காக இந்த மெயினாக வந்துட்டு இந்த டாப்பிக்கை வந்துட்டு நான் கண்டிப்பாக பேசியாகணும்னு சொல்லிட்டு தான் பேசுகிறேன். ஓகேவா? அப்போ வந்துட்டு அவங்களோட வேர்வை எடுத்துக்கிறோம், அவங்களோட உழைப்ப நம்ம சுரண்டிக்கிறோம், எல்லாமே பண்ணிக்கிறோம், ஆனால் அந்த மனுஷன் மட்டும் நம்மளுக்கு வேண்டாம். நீங்களே யோசிச்சு பாருங்கண்ணா, இது கரெக்டாக இல்லை தப்பா நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போது ஓகே, இது வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு இறங்கி ஃபீல்டில் இறங்கி ஸ்டாப் பண்ண முடியாது, ரைட். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு வயசு முடிஞ்சு அவங்க வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போது நம்ம தமிழ்நாடு பார்த்திங்கன்னா நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது, அதாவது யங்ஸ்டர்ஸாக நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. இதை நம்ம வந்துட்டு ஜல்லிக்கட்டை வந்துட்டு போராடி நம்ம வந்துட்டு சக்ஸஸ் பண்ணோம். அதே மாதிரி பார்த்திங்கனா பொள்ளாச்சி கேஸில் வந்துட்டு போராடி சிபிசிஐடிக்கு வந்துட்டு அந்த மாதிரி மாற்றணும், அந்த கேஸை வந்துட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடினோம். அதே மாதிரி அவங்க மாற்றினாங்க. இதெல்லாம் நடக்கும்போது இந்த விஷயம் மட்டும் நடக்காதா? நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன், இந்த விஷயம் மட்டும் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நம்ம வந்துட்டு யாருமே வந்து கையில் எடுக்கிறதில்ல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே வந்து நிறைய பேர் வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. சில விஷயங்களை மட்டும்
நம்ம வந்துட்டு கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுத்தோன்னா அது வந்து தப்பாக தான் தெரியும், ரைட்? ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேற்ஜாதி கீர்ஜாதி அதே மாதிரி இனவெறி அப்படிலாம் சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்துட்டு ஃபாரின்லேருந்து எடுத்து நம்ம தமிழ்நாடு வரைக்கும் வந்தீங்கன்னா எல்லா பக்கமே வந்துட்டு இதுக்காக நிறைய போராட்டம் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா சவுத் ஆஃப்ரிக்கா பிரசிடென்ட், அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பர்தைட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். இதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இனவெறி அதுக்காக வந்துட்டு ஆரம்பித்தார். அதாவது இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு இன்ன வரைக்குமே வந்து நடந்துட்டுருக்கு. அதாவது கருப்பாக இருக்கிற மக்கள் வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்குள்ள விசா வாங்கி நம்ம ஸ்டே பண்ணணுன்னா, அதாவது பெர்மிட் விசா வாங்கி நம்ம ஸ்டே பண்ணணுன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு போராடி அந்த என்ன சொல்கிறது ஒன்று வந்துட்டு காசு இருக்கணும் இல்லாட்டி வந்துட்டு ஒன்று ரெக்கமெண்டேஷன் இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு அந்த இனவெறியை வந்துட்டு கண்டிப்பாக பார்க்குறாங்க. இப்போ அதுக்காக வந்துட்டு நம்ம நெல்சன் மண்டேலா வந்துட்டு அப்பர்தைட் மூமெண்ட் அப்போ ஆரம்பித்தார், அப்போ சக்ஸஸ் பண்ணார். ஆனால் இப்போ இன்ன வரைக்குமே வந்துட்டு அது வந்துட்டு அந்த இனவெறிங்கிறது ஆஸ்திரேலியாவுட்டும் நிறையா கண்ட்ரீஸில் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதை வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரியார் அவர் வந்துட்டு நிறையா இதுக்கு போராடி அப்போ சக்ஸஸ் பண்ணார். ஆனால் இவன் 2019 வரைக்குமே அந்த விஷயம் வந்துட்டு போயிட்டே தான் இருக்குது. அவர் என்னெல்லாம் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்காரு. அதாவது சைல்டு மேரேஜ் வந்துட்டு பேன் பண்ணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேற்ஜாதி கீர்ஜாதி வந்துட்டு எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்துட்டு ஒன்றே ஒன்று மனுஷ ஜாதி மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு நிறைய போராடினார். அப்போவுமே வந்துட்டு அவருக்கு வந்து 75% ஆஃப் விக்ட்ரி தான் அப்போவே வந்துட்டு கிடச்சிச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் விக்ட்ரி வந்து நிறைய பேருக்கு கிடைக்கல. இப்போது இவன் வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்துட்டு நான் வந்துட்டு வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே, இது வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட பேரண்ட்ஸ்ட்டை காமிங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு அந்த மேற்ஜாதி கீழ்ஜாதின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இன்னுமே அப்படி தான் இருந்துட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம வந்துட்டு எல்லாத்தோட மைண்ட்லேருந்து நம்ம வந்துட்டு பிரேக் பண்ணணும், ரைட்? ஏன்னா எல்லாமே நான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறத அந்த வீடியோ ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன், எல்லாமே வந்துட்டு மனுஷங்க தான், எல்லாமே மனுஷ ஜாதிங்க மட்டும்தான். என்ன மிஞ்சி போனால் இந்துஸ் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் அது மட்டும்தான் வேறு. அவங்க கும்பிட்ற கடவுள் மட்டும்தான் வேறே தவிர நம்ம எல்லாமே வந்துட்டு மனுஷங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். தட்ஸ் இட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு டாபிக் பற்றி பேசினாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் பார்த்து பேசுகிறேன். தட்ஸ் இட். பை.